Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா C#.net-ல நம்ம எப்படி நம்ம டிஃபால்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்றது அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். சோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி எங்க வெப்சைட்டை பத்தி நான் சொல்லிறேன். வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.tutorjobs.com. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்ட் கோர்சஸோட PDF ஃபைல்ஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் 2 அப்படின்னு வந்து ஓகே கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு புது ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிற மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்து லேபிள் வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு லேபிள் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேபிள் அடுத்தது வந்து நம்ம பட்டன்ஸ் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பட்டன், தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டனை வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு பட்டன் எக்ஸிட், இந்த அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகிறதுக்காக இன்னொரு பட்டனை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் 1, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா 2 ரன், நான் வந்து கால்சி அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கால்குலேட்டர் ஃபங்க்ஷன், கால்குலேட்டர் டு ரன் கால்குலேட்டர் கிளிக் த பட்டன் அப்படின்னு நான் வந்து கொடுக்க போகிறேன். கிளிக் தி கால்சி பட்டன் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து நேம் மாற்ற போகிறோம். இந்த லேபிளோட டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா டு ரன் நோட் பேட், நோட் பேட் கிளிக் தி நோட் பேட் பட்டன், கிளிக் தி நோட் பேட் பட்டன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நோட் பேட் பட்டன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் தி கால்சி பட்டன். தென் இந்த பட்டனோட நேமை வந்து நான் மாற்ற போகிறோம். ஸோ இந்த பட்டனோட நேமை வந்து நான் கால்சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். CALC கால்சி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கு வந்து நான் வந்து நான் பட்டன் 2 நேம் வந்து நோட் பேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், நோட் பேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இந்த தேர்ட் பட்டன், இந்த பட்டனுக்கு வந்து நான் எக்ஸிட். ஸோ இதை இந்த அப்ளிகேஷன் நமக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுத போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஒரு மல்டி செலக்ட் பண்ணி இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கிறேன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கால்சி கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கால்சி ஃபங்க்ஷனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன், அந்த கால்சி ஃபங்க்ஷனுக்கான கோடிங்ஸ் வந்து நம்ம இது டிஃபால்ட்டாகவே ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா நம்ம கோடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம வந்து சிஸ்டமோட டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸான கால்சி அண்ட் நோட் பேட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசிங் system டாட் டயக்னஸ்டிக்ஸ் அப்படின்ற ஃபைலை வந்து நான் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது ஸோ இது இது வந்து டீஃபால்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து இது. ஓகேங்களா. தென் இங்கே நம்ம என்ன கோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராசஸ் டாட் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்து உள்ள டபுள் கோட்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்சி பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக CALC.exe அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து C#.net யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட் பேடுக்கான கோடிங்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ நோட் பேடை டபுள் கிளிக் பண்ணுறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா பட்டன் 2-க்கான கோடிங், அதாவது நோட் பேடுக்கான கோடிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ராசஸ் டாட் ஸ்டார்ட், இதில் பார்த்திங்கன்னா நோட் பேட் அப்படின்ற டபுள் கோட்ஸில் நோட் பேட் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். நோட் பேட் டாட் இஎக்ஸி, அது சிஸ்டமோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ன்றதுனால டாட் இஎக்ஸி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதை சேவ் பண்ணிவிட்டு இதில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கால்சி ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. தென் அடுத்தது நோட் பேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோட் பேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ அதுக்கான கோடிங்ஸை வந்து இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸிட் அப்படின்ற பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும்.
So idhula pathinga appadina application exit application dot exit அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாவே நமக்கு வந்து எக்ஸிட் ஆயிடும் சோ இத வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்றேன் சோ இதல பாத்தீங்க அப்படினா கால்சி கிளிக் பண்ணா நமக்கு கால்குலேட்டர் வந்து ஓபன் ஆகுது தென் இத க்ளோஸ் பண்ணிட்டு நோட்பேட் பட்டன் கிளிக் பண்ணா நமக்கு வந்து நோட்பேட் ஓபன் ஆகுது தென் அடுத்து எக்ஸிட் அப்படின்றத கிளிக் பண்ணா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு எக்ஸிட் ஆயிடுது சோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி சிஸ்டமோட டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து இதில் இந்த கீ இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்கள் தென் மறக்காமல் யூடியூப்பில் டூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்